அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே இனிமையாக மாற, நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்த இது வரைக்கும் நாம் அனுபவித்த கசப்பான தருணங்கள் சூழ்நிலை எல்லாமே மாற சர்க்கரை மூலமாக செய்யக்கூடிய ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சர்க்கரை எப்படி இனிமையாக ஸ்வீட்டாக இருக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்பும் நம்மளுடைய வாழ்க்கையும் இதுக்கு மேலே ரொம்பவே ஸ்வீட்டாக மாறப்போகுது. இந்த சர்க்கரையை ஒருவருக்கு நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னா, அது நிரந்தரமாக அவங்களுடைய உடம்புல தங்கி உங்க மேல இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் எண்ணங்கள் டோட்டலா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடும். சர்க்கரை எந்த அளவுக்கு ஸ்வீட்டா இருக்குதோ அந்த மாதிரி அவங்க உங்ககிட்ட ஸ்வீட்டா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. சிடு சிடுன்னு கோவப்படுறாங்க, சந்தேகப்படுறாங்க, சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரையில எல்லாமே சால்வ் ஆயிடும். மோஸ்ட்லி இது யாருக்கு பயன்படும் அப்படின்னா, கணவன் மனைவிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்தில் இந்த பொருள் நீங்க யூஸ் பண்ணும்போது யாருக்கும் சந்தேகமும் வராது. நார்மலா நீங்க காஃபி போறீங்க அப்படின்னா, அந்த காஃபில கலந்து கொடுத்துட வேண்டியதுதான், இல்ல சர்க்கரை ஏதாவது கலந்து நீங்க கொடுத்துருங்க. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவு தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா, இவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். இந்த மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பக்கத்துல இருக்கிறவர்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். உங்களுடைய கணவனோ மனைவியோ யாராவது வெளிநாட்டுல இருக்காங்க, வெளியூர்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இதை பயன்படுத்த முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இது நம்ம அவங்களுக்கு சாப்பிட கொடுக்க முடியாது அப்படின்றதுனால, அதுல இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. இந்த வசிய முறையை செய்யறதுக்கு நேரம் காலம் இடம் இது எதுவுமே பார்க்க தேவையில்ல. பட் ஆனால் சுத்தபத்தமா இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெத்தடை நீங்க உங்களுடைய சொந்த காரங்களுக்காக கூட பயன்படுத்திக்கலாம். அதாவது என்ன மாதிரியான உறவுகளுக்கு அப்படின்னா, சில பேரோட மாமியார் வீடுகளில் ரொம்பவே பிரச்சனை மருமகள்கள் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. மாமியார் தொல்லை, நாத்தனார் தொல்லை, இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் தொல்லை, அவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை எடுத்துக்கொண்டு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்தி அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துருங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, 1008 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். மந்திரத்தை கரெக்டான ஃப்ளோவில் கரெக்டான ஃப்ரீக்குவன்சி கொடுத்து சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மந்திரத்தோட பலன் உங்களுக்கு தெரியும், இல்லைனா பலன் தெரியாது. இந்த சர்க்கரையை நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் பயன்படுத்தி கொடுக்கவே கூடாது. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, புளிப்பான திரவங்களில் கலந்து கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, லெமன் வந்து புளிப்பு, அதனால் அந்த மாதிரி விஷயத்துல வந்து கலந்து கொடுக்காதீங்க. அதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துல கலந்து கொடுங்க. இப்ப இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஓம் கிரீம் கிரீம் வசம் ஃபட் ஓம் கிரீம், இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 1008 முறை நீங்க ஜெபிக்கணும். ஜெபிச்சிங்க அப்படின்னா, அந்த சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் அதை டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.